மை டியர் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் வீட்டு மாப்பிள்ளை ஸ்டார், லிட்டில் சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், மாஸ் ஸ்டார், யூத் ஸ்டார், கேப்டன் ஸ்டார் அண்ட் ஆல் டைம் எவர் கிரீன் ஸ்டார். நீங்கள் எல்லாரும் நல்லா இருந்தா தான் என்னோட ஸ்டாரும் நல்லாயிருக்கும். குட் மார்னிங். ரசிகர்கள் எல்லாம் திருட்டு விசிடியில் படம் பார்க்காம தியேட்டரில் போய் படம் பார்த்தா தான் உங்கள் தொழில் நல்லபடியாக ஓடி அது மூலமாக என் தொழிலும் நல்லபடியாக நடக்கும். என்னோட உயிர் உங்களுக்கு, என்னுடைய உணர்வுகளெல்லாம் ரசிக பெருமக்களுக்கு, ஆனால் இந்த உடம்பு மட்டும்தான் என்னோடது. வழக்கம் போல் உங்கள் ஆசீர்வாதத்தோடு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். ஏடிஎம்னா என்ன மதன்? ஏடிஎம்னாடா ஏமாந்தா திருடுவான் மதன் அர்த்தம். போடா, என்கிட்ட 500 இருக்கு, என் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டுமா? நீ அக்கௌண்ட்டை உன் பேரில் ஓப்பன் பண்ணு, பட் உன் அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இருறா இருறா, ஃபர்தர் கலெக்ஷன்ஸ் ஆக வேண்டாமா? ஊட்டியில் முந்தி மாதிரி இப்போ க்ரௌட் இல்லையடா. அங்கே ஒரு நியூ ஃபேஸ் வரான், அவன் நம்புக்கிறேன். ஸ்டாப். ஆஹா, எங்கே கொஞ்சம் லெஃப்ட்டு திரும்புங்க, ரைட்டு, ஸ்கையை பாருங்க, எர்த்த பாருங்க. அடடா, சூப்பர், நல்லா ஓடிடுச்சு. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெட்ராஸில் ஆர்.பி. சௌத்ரி தான் அதோடைய தயாரிப்பாளர். தமிழ்நாட்டில் பல நல்ல டேலண்ட்ஸ் அறிமுகப்படுத்தினது அவர் தான். நான் மட்டும் உங்கள் ஃபேஸை ஒரு ஃபோட்டோ எடுத்து அவர்கிட்ட அனுப்பிச்சேன்னு வைங்களேன், அவர் உங்களை சினிமாவில் அறிமுகப்படுத்தி தான் சொந்த பையன் மாதிரி பார்த்துக்குவார். வசதி வாய்ப்பு வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ஒரு காது என்ன, ரெண்டு காதுலையுமே கடுக்கனை மாட்டிக்கலாம். அந்த கேமராவை பாஸ் பண்ண பார்க்குறா யா. அடடா, திருட்டு விசிடியா போட்டாலும் சூப்பரா வரும் சார். அதெல்லாம் சரி, இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு பண்ண தானே மதன்? மதன், என்னோட பேர் எப்படி உங்களுக்கு உனக்கு தெரியும்? உன் பேர் என்ன? உன் வம்சத்தை பத்தியே எனக்கு தெரியும். ஓ, எங்க தாத்தா புலியை சுட்டு கொண்டாரு, அதை சொல்றீங்க? தாத்தா இல்ல, உன் சித்தப்பா வேலைக்காரையோட ஓடி போறேன். சரி விடு விடு, பெரிய இடங்கள்ல இதெல்லாம் சகஜமாப்பா. அம்மா, என்னுடைய டீடைல்ஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கிறியே, நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் தான்டா மது. எந்த மது? கடையில விக்கிற மதுவா இல்ல காய்ச்சி விக்கிற மதுவா? சின்ன வயசுல வாதியார நீங்க பாலியா மாதிரியே இருக்கீங்க சொல்லி ஐஸ் வச்சு பாஸ் ஆனியே, அப்ப பக்கத்துல உட்காந்த மது நான் தான். அந்த மதுவாடா நீயே? அடா பாவி, இந்த டெண்டுல்கர் ஹேர் ஸ்டைல ஆளே அடையாளம் தெரியாம ஆயிட்டேடா. அம்மா, நீ எப்படி இருக்க? வீட்டுல எல்லாரும் என்ன என்னது இது? இந்த பழக்கத்தை இன்னும் நீ வில்லையா? ஜித்தன்டா நீ. இதுங்களா யாரு? இதெல்லாம் நம்ம கேங்கு தான்டா. நம்ம கேங்கு தான் இது. இருக்கிறானே இவன் தான் கடுகு. இவன் தான் சிலுக்கு படம் ரிலீஸ் அன்னைக்கு ஸ்கூல் பெல் அடிச்சு லீவ் விட்டு நம்மளே எல்லாம் படம் பார்க்க வச்சு அப்புறமா சஸ்பெண்ட் ஆயிட்டா. இது இவன் தான்டா தெனாலி. அனுராதா படம் பாக்குற அன்னைக்கு ஆரத்தி எடுக்கிறேன்னு சொல்லி திரைக்கு தீய வச்சு கொட்டாய பத்தி எரிஞ்சதுல இவன் தான். இது இவன் யாருன்னே தெரியல, புதுசா ஜாயின் பண்ணிருக்கான், சும்மா ஒரு பேக் டிராப் வச்சிருக்கேன். சரி, நீ டிஃபன் வாங்கி கொடுத்தீனா நான் சாப்பிட்டுட்டே பேசலாமே. அதுவும் நான் தானா? சரி சரி, ஏறு ஏறு. அப்ப நாங்க நீங்க எல்லாம் பின்னாடி நம்ம வண்டியில வந்துருக்கடா. நம்மளுக்கே வண்டி நடராஜா சர்வீஸ்ரா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும். ஆமா, நீ எங்க இருந்து வர? லண்டன். லண்டனா? அங்க இருந்தேவா பைக்ல வர்றேன். டார்ச்சர் பண்ணாம சும்மா வாடா. Hey! Appa na illa. Come here. You. Varasa, unakku irukku macha. நமக்கு தெரியாம இங்கிலீஷ் பட ஷூட்டிங் நடக்குதா? கேமரா குடுறான். சரி விடுறா டே. ஏன்டா டே, எல்லாமே ஸ்ட்ரா இல்லாமலே ஸ்ட்ரைட்டா குடிச்சிட்டியடா. How do you feel now? Don't expect all men to be alike. Evening is illegal everywhere. But that doesn't mean men can be teased by people like you. How dare you? Now you know that? Men can be daring too. அவகிட்ட இருந்து மொத்த இங்கிலீஷையும் வாய்வழியாவே வாங்கிட்டான் பாத்தியா? சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் மேடம். கேன் யூ டு இட் ஒன்ஸ் அகைன்? அப்படினா உங்க டூப் வச்சு பண்ண சொல்லுங்க, நான் வேணா எடுத்துக்கிறேன். எஸ்தர், வாடி போலாம். சிஸ்டர் பேரு எஸ்தரா? எதுக்காக இங்க கூட்டு வந்தீங்க? ஏதாவது ஜோதிகா கிடைக்குமான்ட்டா? அத பாருங்க, அப்படியே சுண்டு துணாணி மாதிரி இல்ல. இல்லடா, அது சந்துல துளாவு. நீ சந்து சந்தா அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, அது நமக்கு சரிபடாது. அண்ணே அங்க பாருங்க, அசின் மாதிரி இல்ல. அது அசின் இல்லடா, பிசின். ஒட்டுச்சுன்னா உடவே விடாது.
வேற ஏதாவது வித்தியாசமா நல்லதா ஏமாறுற மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. நான் யார் மாதிரி இருக்கேன் சொல்லுங்க பாப்போம். நீயா நயன் தாரா? ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன். எப்படி இருந்த நீங்க, எப்படி ஆயிட்டீங்க? இதை ஓட்டுறதுக்கு மாசம் ஜிம்முக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டுற? மாசம் 250 ரூபா தானே சார். 250 ரூபா அறிவிருக்கா உனக்கு? வருஷத்துக்கு 3000 ரூபா ஆச்சு. அந்த 3000 ரூபாய வச்சு கடைக்கு போய் நிஜமாவே ஒரு சைக்கிள் வாங்கி பேய் மந்து வரைக்கும் டெய்லி 2 ஷிஃப்ட் அடிச்சுன்னு வையன், உடம்பு குறையும், எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, சைக்கிளும் உனக்கு சொந்தமாச்சு. யோசிக்கவே மாட்டியா? அதெல்லாம் என் அறிவு கண்ணியே திறந்துட்டீங்க சார். இப்பவே இந்த ஜிம்மை விட்டு போயிடுறேன். ஒரு நிமிஷம் இரு. இது வரைக்கும் நீ கொடுத்த அமௌண்ட் எல்லாம் ஜிம்முக்காரன் தரமாட்டேன்ட்டானா? போய் ஆளுங்களை கூட்டு வர. அது என்னடா இது? ஒரு சௌபாக்கியா வெட்கிற என்று, ஒரு மகாலட்சுமி வெட்கிற என்று போட்டி போட்டு வேலை செய்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாமி, இடுப்புல பழனி படிக்கட்டே வச்சிருக்கீங்க போல இருக்கு. அது கரைக்கிறதுக்காக தான் இங்க வந்து இந்த பாடு பட்டு இருக்கே. டைம் வேஸ்ட். உங்க காத்துல மாடு இருக்கோ? ஒண்ணுக்கு ரெண்டு இருக்கு. அந்த மாட்டாண்ட போய் குத்த வச்சு உட்காந்து அது மடியில செத்த ஜலத்தை அடிச்சு பாலை கறந்து அந்த பாலை காய்ச்சி அதை உரகுத்தி தயிராக்கி அந்த தயிரை கடையோ கடைன்னு கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அதை காய்ச்சினேன்னா உங்க ஆத்துக்கு நெய் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு. தமிழ்நாட்டுக்கு இடுப்பு சிறுத்த இன்னொரு சிம்ரன் கிடைச்ச மாதிரி ஆச்சு. அதை விட்டு போட்டு காசை கறியாக்கிட்டு இங்க வந்து வெட்டியா வெறி இடுப்பா ஆட்டின்னு இருக்கே மாமி. அதானே இத்தனால இந்த மரமண்டைக்கு இது தெரியாம போயிடுது. நான் கிளம்புறேன். இத பாருங்க, இனிமே உங்க புண்ணியத்துல இந்த ஜிம் பக்கமே வரமாட்டேன். செத்தே இருங்கோ. ஓனர் அண்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்கோ. அவன் கிடக்குறான் குண்டன். நோக்கு பால் வேணும்னா எங்க அதுக்கு வா. ஓகே, வேற யாரா இங்க இருக்காங்க? இவ்வளவு நடக்குது, ஒருத்த எந்த ரியாக்ஷனும் இல்லாம எக்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானே. இது அவன் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறான். என்ன தம்பி, மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல, அடுத்த மாசம் தான். அதுக்காக தான் உடம்ப ஏத்திக்கிட்டு இருக்கேன். ஏத்தியும் பிரயோஜனம் இல்ல. ஓவரா வெயிட் அடிச்சா ஆன்ம போயிடும்னு டாக்டர் மாத்திரு போதும் ஏதோ ஒரு பேட்டியில சொன்னதா ஞாபகம். பரவாயில்ல, நீ பண்ணுப்பா, நீ பண்ணு. கடைசி டிக்கெட்டு காலியாடா. யாரா நீ? ஒவ்வொருத்தரும் இந்த ஜிம்ல சேர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னமோ வந்த எல்லாரையும் ஒவ்வொருத்தர வெளியே அனுப்பிட்டு இருக்கிறீ. என்ன, எத்தனை மாசம் ஜிம் ஓபன் பண்ணி எத்தனை மாசம் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. 6 மாசத்தை உங்க லைஃப்ல வேஸ்ட் பண்ணிட்டீங்களே சார். என்ன சொல்றேன்? ஏய், இவன் ஷோல்டர் அளவு எடு. எதுக்கு எடு? எடு. 52. 52 சரத்குமார் சார விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சரத்குமாரா? ஆமா. ஹே, இந்த கேமரா விடுறேன். சரத்குமார் சார் என் ஃப்ரெண்டு தான். ஒரு படத்துல அவருடைய அண்ணன் கேரக்டருக்கு பாடி ஒண்ணு தேவைப்படுது, புதுமுகம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டாரு. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்குதே. சரி, கிளம்பு. இந்த ஜிம் நடத்துறதே நான் சினிமா நடிக்க ஆசைப்பட்டுதான். அப்படியா? அப்ப நான் ஹெல்ப் பண்றேன். நான் சொன்னா ஓகே ஆயிடும். இதுல உங்களை போட்டோ எடுத்துட்டேன். இதை கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு அனுப்பணும். கொலம்பியா பிக்சர்ஸ்க்கு அனுப்பி பிரிண்ட் போட்டு அப்புறம் அவருக்கு அனுப்பணும். ஒரு 500 இல்ல 500 நோட்ல ஒரு 10 அனுப்பி விடுங்களேன். இவ்வளவு தானா? சீக்கிரம் எடுத்துக்கோ. இது யாரா பேர் பாடியா ஊட்டியில? மது. ஏய் மது, ஏய் வாடா, வாங்கிட்டியாடா? ஒழுங்கா இந்த ஜிம்ம மூடிட்ட. ஃபைனான்ஸ் டைட்டா இருந்துச்சுன்னு ஒரு ரீல் விட்டேன். சரி வா, உனக்கு ஒரு ஷர்ட் வாங்கி தரேன். சரி, இப்படி ரீல் விடுறியே, இந்த ஊர்க்காரங்க எல்லாம் நம்புறாங்களா? நம்புறாங்களா? அங்க பாடுறா சலக்கு சலக்கு. எப்படி தம்பி? சூப்பர். விளக்கு விளக்கு பக்கம் வந்தா விளக்கு விளக்கு. அடடா, அல்வா துண்டு இடுப்பு, ஓ இடுப்பு. சினிமா மோகம் எப்படி எல்லாம் பண்ணுது பத்தியா? டேய், என்னடா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? டேய், லண்டன்ல நீ எவ்வளவோ ரிச் பார பாத்திருக்கலாம், ஆனா இதுதான் உண்மையிலேயே மக்களுக்கு ரீச் ஆன பார். டிஃபரண்ட் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். பாத்தியா பாத்தியா? ஒன்னாவது ஸ்டேடியம் கால்வர் போ சார். நில்லுங்க சார். அடடா, இவ்வளவு பேர் தள்ளாடிக்கிட்டு போற இடத்துல நீங்க மட்டும் ஸ்டெடியா வர்றீங்களே, உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு சார். என்ன மூடி எல்லாம் வந்து விடுது, அந்த அளவு கிடைச்சிருக்காண்டா. நம்ம ட்ரிங்க்ஸ்க்கு அவர் ஸ்பான்சர் பண்ணுவாரு, நீ போ. என்ன பண்றதா? இங்க கட்டினா 500 ரூபாய், கோர்ட்டுக்கு போனா 1000 ரூபாய். எப்படி வசதி? இங்கே கட்டிடுறேன் சார். இங்கே வா, குடு. தேங்க்யூ. ஓட்டு. எப்படி 500? எது வேணாலும் அடிச்சுக்கோ. இங்கேயும் வேலையை காமிச்சிட்டியா? என்ன சார் சாப்பிடுறீங்க?
எனக்கு வழக்கம் போல டூப்ளிகேட்டே கொடுத்துரு. சைட் டிஷ் ஆம்லெட் தானே? சைட் டிஷ் ஆஃப் பாயில குப்புற போட்டு அதில் பெப்பரை போட்டு கொடுத்துரு. உனக்கு நீ போ. சரி சார். குடிக்கிறத விட்டியாரா? இந்த லவ் எஃபெக்ட்னாலயா? உன்ன மாதிரி தான்டா பல பேர் லவ் ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் அவள் இவன் அத்து விட்டுட்டு வேற எவன் கூடயாவது எஸ்கேப் ஆயிடுவா. அவள் போன பிறகு புல்லே அடிச்சுட்டு நடு ரோட்டில் வேட்டி வரகிறது தெரியாமல் விழுந்து கிடப்பானுங்க. இயல்பாக இருங்களேண்டா. நீ எப்போ அடிப்பேன்? ஒன்லி 7 days நவி. கொடுங்க சார். என்னையா 2 ரூபான்னு கேவலமாக பிச்சை எடுக்கிறீங்க? மினிமம் 2 கோடி பிச்சை எடுங்கய்யா. போய் அமிதாப் பச்சன்ட்ட கேளு, கொடுப்பாரு, அங்கே இருக்கார் பாரு. இவனும் நல்லா வாழ்ந்தவன் ஒரு பொண்ண லவ் பண்ணா சார், அவ விட்டுட்டு போயிட்டா, அதுல இருந்து இப்படி ஆயிட்டான் சார். வீட்லயும் இவனை சேர்க்கறது இல்ல, பிச்சை எடுப்பான் சார். கட்டிங்க்கு காசு பத்தலன்னா இங்க வந்து கஸ்டமரை தொல்லை பண்ணுவா சார். சரி போ. சாந்தின்னு பேர் வச்சு என் மன சாந்தியை கெடுத்துட்டேடி. உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் வா. ஆஃப் பாயில் கேட்டு 1/2 hour ஆகுது, இன்னும் கோழி போடலையா? என்ன திடீர்னு எலி சத்தம் அடிக்குது. டேய் மதன், இவருக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு. இவருக்கா? ஆமா. ஆஃப் பாயில் சாப்பிடுவீங்களே சார் நீங்க? ஆ, ஃபுல் பாயில். டேய் ஊத்துடா. ஏய் சேய் வா. போது போது போது. சோடாவா தண்ணியா? ராவா? நீ காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். காதலிக்கிறதுல ஒரு சுகம் இருக்கு, ஆனா அதுல கஷ்டமும் இருக்கு. லவ் பண்ணு, லவ் பண்றாடே, லவ் பண்ணுங்கடாடே, லவ் பண்ணுங்கடாடே. காதல் இல்லாத வாழ்க்கையே இல்லடா, லவ் பண்ணுங்கடா. உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசி லவ் பண்ணுடாடே. நீங்களும் லவ் பண்ணுங்கடா. லவ் பாத்தியா எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான்னு? இதுக்கு மேல நீ அவளை லவ் பண்ண போறியா? வாங்க எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டே பேசலாம், டென்ஷன் ஆகாதீங்கடா. அடடா, இன்னைக்கு காலையில இருந்து நியூஸ் பேப்பரே படிக்கலடா. என்னடா மெயின் நியூஸ்? நம்பிக்கை துரோகி, வெட்டி, கொலை. சாரு குமரேசன் தானே? சாதாரண குமரேசன் இல்லடா, குனிஞ்சு கொடுத்த குமரேசன். ஏன் குனிஞ்சிங்க? ஏன் கொடுத்தீங்க? ஏண்டா என்ன நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட 7000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன குனிய வச்சு குத்திட்டல? டேய் அந்த கேமராவை எடுங்கடா, சீக்கிரம் எடுத்து. அப்படியே இந்த ஆங்கிள் பாக்கும்போது பாக்கியராஜ் சார் மாதிரியா இருக்கீங்க. பாக்கியராஜ் மாதிரியா? ஆமா சார். ஓகே ஓகே, உன் லெவல்ல இறங்கி வந்து ஒரு கதை சொல்றேன். சொல்லுங்க சார். ஒரு ஊர்ல ஏமாத்திரம் ஒருத்தர் இருந்தானா, அவன் எல்லாத்துக்கிட்டையும் காசை வாங்கிட்டு சினிமாவில் நடிக்க வைக்கிறேன் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தானா? டே எங்கடா போற? அது ஒண்ணும் இல்ல சார், இந்த ஆங்கிள் இருந்து பாக்கும்போது நீங்க கார்த்திக் மாதிரியே இருக்கீங்க சார். ஆமா ஆமா சார். இரு இரு வரேன். என்ன எடுக்கறீங்க? ஆ, தொப்பி வச்ச உடனே அப்படியே கார்த்திக் சார். இது தொப்பி இல்லடா, நீ எனக்கு வச்ச குள்ளா. ஏமாத்தவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துகிட்டே தான் இருப்பான், ஆனா அவன் ஒரு நாள் மாட்டிக்குவான். ஹலோ பாஸ், இந்த ஊட்டியில வெங்காயம் வைக்கிறவன், உருளைக்கிழங்கு வைக்கிறவன் எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கும் போது அவங்களையெல்லாம் விட்டுட்டு என்ன மட்டும் ஏன் நீ ஏமாத்தின சொல்லு. அருமையான டெலிவரி, சூப்பர் மாடுலேஷன், டயலாக் நல்லா இருக்கு சார். கார்த்திக் டயலாக் மட்டும் இல்ல, ஃபைட்டும் நல்லா பண்ணுவார். ஃபைட் இத கேட்டவுடனே எனக்கு இன்னொரு ஞாபகத்துக்கு வருது. என்னது? நான் உன போட்டு அடிப்பேன். இல்ல இல்ல, இந்த ஆங்கிள் இருந்து பாக்கும்போது அப்படியே கேப்டன் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்க சார். சேதுபதி ஐபிஎஸ் ஆக்கறேன்னு சொல்லிட்டு என்ன சேது மாதிரி நடு ரோட்ல அலைய விட்டுட்டியாடா? ஈவாஸ் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன், அவர் சந்திரமுகியில பிஸி ஆயிட்டாரு. சேதுபதி எப்ப வந்துச்சு? சந்திரமுகி எப்படா வந்துச்சு? என்ன நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட 7000 ரூபாய் வாங்கியிருக்க. 7000 ரூபாய்க்கு எவ்வளவு சைபர்னு தெரியுமாடா உனக்கு? எவ்வளவு சார்? அது தெரிஞ்ச நான் ஏன் வாங்கிட்ட கேக்குறேன்? நல்லா கேட்டுக்க. சரி சார். ஜனவரியில நீ என்கிட்ட வாங்கின பணம் 3000 ரூபாய், அதே மாதிரி பிப்ரவரியில 3000 ரூபாய் வாங்கியிருக்க, ஏப்ரல் மாசம் 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு என்ன ஏப்ரல் ஃபுல் ஆக்கலாம்னு பாக்குறியா? ஏன்டா ஃப்ராடு? இப்ப இதுக்கெல்லாம் என்னடா பதில் சொல்ல போற? மத்தவங்களுக்கு பதில் சொல்றனோ இல்ல, உங்களுக்கு பதில் சொல்றேன். என்னன்னு சார், நீங்க ஒரு நடிகரே இல்ல சார். அட பாவி, இத முன்னாலேயே சொல்லிருந்தா எனக்கு 7000 ரூபாய் மிச்சமா இருக்கும்லடா. நான் அந்த அர்த்தத்தை சொல்லல, வேற எந்த அர்த்தத்தை? பல நடிகர்களை உருவாக்குற முகம் சார் இது. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தே சார், நீங்க ஒரு டைரக்டர் ஆக வேண்டியவர் சார், ஒரு பாரதி ராஜா மாதிரி சார். யூ மீன் என்னிய தமிழ் மக்கள்? அதேதான் சார், அதேதான். கிராமத்து தெருக்களில் பள்ளிக்கூடம் படித்த இந்த பாரதி ராஜா என்னுடைய படங்கள்ல எப்பயுமே கிளைமாக்ஸ்ல தான் போலீஸ் வரும். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் பிகினிங்கே கிளைமாக்ஸ் தான். என்ன சார் சொல்றீங்க? கம் இன் போலீஸ், ப்ளீஸ் அரெஸ்ட், போலீஸ் அரெஸ்ட் ஹிம் மேன் சார். சார் ஆ பிக் தி
வணக்கம் சௌத்ரி சார். அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டா, இன்னைக்கு மாட்டிக்கிட்டா. உன் பேர் என்னடா? மதன்ங்கிற நம்ம பேரை சொல்ல வேண்டாம், மது பேரை சொல்லிடுவோம். உன் பேரை சொல்ல ஏண்டா இவ்வளவு யோசனை? சார் யோசிக்கல சார், நான் ரொம்ப வெக்கப்படுறேன் சார். ஏன்னா எங்க அப்பா சாராய கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்க அம்மா பக்கத்துல சால்னா கடை போட்டிருந்தாங்க சார். அப்ப ரெண்டு பேருக்குள்ள பிக்கப் ஆகி அந்த செட்டப்ல பிறந்தவன் தான் சார் நான். சாராய ஞாபகத்துல மதுன்னு பேர் வச்சாங்க சார். என் தம்பி பேர் கூட சல்பேட்டா சார். சினிமா நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் ஏமாத்திட்டு இருக்க? ஏமாத்தல சார், நான் ஏமாத்தல. உண்மையிலே என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு சார். அது காஷ்மீர்ல நடக்குது சார். எடுத்து தொலைக்க வேண்டியதுனா? முடியலையே சார், அங்கதான் இந்த ஷூட்டிங் நடக்குது. அதனால இந்த ஷூட்டிங்க்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இடத்தை மாத்திரம் சார், அமெரிக்காவில் ட்ரேட் சென்டர் முன்னாடி கேமரா வச்சு எடுக்க எல்லா பிளானும் பண்ணிட்டேன். அந்த நேரம் பார்த்து பிளைட்டை கூடாந்து இடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானுங்க சார். அவருடைய நம்பர் கொஞ்சம் கொடு. குயிக் புதுமந்து கட்டாய் கட்டாய் வருது உங்ககிட்ட பேசிக்கிறேன். வரதராஜன் சாரா? நேற்று வரும்போது உங்க செல்போனை எடுத்துட்டு வந்துட்டேன் சார். அதுல பாருங்க, ஐ எம் சாரி, பை மிஸ்டேக்கு வெறும் செல்போனை மட்டும்தான் எடுத்துட்டு வந்தேன். சார்ஜரை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். நீங்க என்ன பண்றீங்க, உடனடியாக ஒரு ஏட்டு மூலமா அந்த சார்ஜரை கொடுத்து விட முடியுமா? என்னது சார்ஜர் கேட்டால் லத்தி சார்ஜா? இதெல்லாம் ரொம்ப ஓவர் சார். 60 ரூபா தான் ஒரு சார்ஜர், லோ பேட்டரியா இருக்கு. உன்ட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஓகே, பை பாய். ஹாய். டேய், உனக்கு எதுரா செல்போன்? ஒரு செல்லுக்குள்ள போக வேண்டிய நேரத்தில் ஒரு செல்லு கிடைச்சது, அப்படியே நான் எஸ்கேப். ஆஹா, வரதராஜன் ஆள் அனுப்பிச்சிட்டார் போல இருக்கு. இனி கமிஷனர் நடராஜே நேராக வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. சமாளிப்போம். நேற்று நைட் ஹாஸ்டல் போனது பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு. யார்டா மது? நான் தான். உனக்கு என்ன ரவுடிங்க நடப்பா? நேற்று நைட்டு லேடிஸ் ஹாஸ்டலில் போய் கரெக்டாக பண்ணியிருக்க? சார், நாங்கெல்லாம் பெரிய இடத்து பசங்க, அந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டோம். நேற்று நைட்டு பூரா நாங்கள் புதுமந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்தோம். பெரிய இடத்து பசங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன வேலை? பெரிய இடத்து பசங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரதான் இப்போ ஃபேஷன் சார். உங்களை மாதிரி அவரும் நம்ப மாட்டேன்ட்டாரு. அப்புறம் நாங்கள் கமிஷனர் நடராஜோட ரிலேட்டிவ்னு தெரிஞ்ச உடனே எங்களை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இதெல்லாம் நம்ப சொல்கிறீங்களா? நீங்கள் நம்ப வேண்டாம், வேணாம் ஒன்று செய்யுங்க. புதுமந்து இன்ஸ்பெக்டர் வரதராஜனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாக்கா செலவே அடிங்க, அவரே சொல்லுவார். என்னடா? ஹலோ, இன்ஸ்பெக்டர் வரதராஜுங்களா? ஆ, இன்ஸ்பெக்டர் வரதராஜன் ஸ்பீக்கிங், ஓவர். நான் இன்ஸ்பெக்டர் குமார் பேசுறேன். சொல்லியா, நேத்து நைட்டு உங்க ஸ்டேஷன்ல மதுன்ற பையன் இருந்தானா? மது பையன்லாம் இன்சல்ட்டிங்கா பேசாதீங்கப்பா. பெரிய இடம், கமிஷனர் ரிலேட்டிவ். நான் கூட தெரியாம விசாரிச்சிட்டேன், அப்புறம் விட்டுட்டேன். போகும்போது ஒரு செல்போன் கிஃப்ட் கொடுத்தேன், சார்ஜர் கொடுக்க மறந்துட்டேன். நீ சார்ஜர் கொடுத்துருப்பா, பிளீஸ், ஓவர். சரி சார், கொடுத்துறேன். சாரி சார். ஆ, இட்ஸ் ஆல்ரைட். ராங் இன்ஃபர்மேஷன், மன்னிச்சிடுங்க சார். தேங்க் யூ. டேய், என்னடா நடக்குதுங்க? அவர் யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஒரே கன்ஃபியூஷனா இருக்குடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸே கன்ஃபியூஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நான் எஸ்கேப் ஆயிக்கிறேன். எங்க போற? ஊட்டிக்காரனுக்கு எஸ்டேட்டு, ஓடி போறவனுக்கு ஆல் ஸ்டேட். வேற ஸ்டேட்ல வேற ஸ்டேட்டஸ்ல நான் உன்னை மீட் பண்றேன். பாய். ஹலோ ஷாருக்கான். தம்பி, ஒரு நிமிஷம். இங்கே மன்மதன் யாராவது இருக்காங்களா? எனக்கு இங்கே யாரும் அப்படி தெரியாது சார். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஸ்ரீ பல்பானந்த சாமியார் அங்கே இருக்காரு, போய் கேளுங்க. மக்களே, அறிவு பல்பு எரியட்டும்,
அறியாமை பல்பு அணையட்டும். மகளே, உன் பிரச்சனை என்ன? சாமி, என் பணி சரியா நடக்கல. ஆதி சக்தியே, அல்ட்ரா சக்தியே, ஆல்வா எடிசனின் சக்தியே, எனக்குள்ள இருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு. கச்சகா கச்சகா, என்ன இது? ஆண்டவன் அலர்ட் பண்றானே. பேபி, நீ எங்க இருந்து வர்றது? நான் மும்பையில இருந்து. மும்பையில எந்த ஏரியால இருந்து? இவடையான. ஓ, அந்த ஏரியாவா? ஏன் அங்க இருந்து இங்க வந்துட்டேன்? அவட போலீஸ் கடுப்படி ஜாஸ்தி ஆகி என் பணி படுத்துருச்சு. அடடா, படுக்கிற துளிலே படுத்துருச்சுனா ஓடுற துளி எப்படிப்பா நடக்கும்? போடு வியாபாரம் பிடிக்க சூடு. என்னம்மா, உன் புருஷன் உடம்புல நிறைய சக்தி இருக்கு போல இருக்கே, எல்லா பல்பும் அட் டைம்ல எரியுது. பிரச்சனையே அதான் சாமி. ஏற்கனவே எங்களுக்கு நாலு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, இருந்தாலும் தினமும் ஒரே போட்டு வந்து என்ன தொந்தரவு பண்றாரு. என்னம்மா இது, கவர்மெண்டே உரை போடுன்னு சொல்றாங்களேம்மா, நீ அதை வேணாங்கிற? உரைனா இந்த உரை சாமி. ஓ, இந்த உரையா? தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு இத்தனை அர்த்தமா? இனிமே தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தான் வரணுங்கிற மாதிரி ஒரு போராட்டம் நடத்துங்கப்பா. நான் நடத்துறேன் சாமி. ஓகே, உன் பிரச்சனைக்கு நான் முடிவு சொல்றேன். உன் புருஷன் டெய்லி வந்து தொல்லை கொடுக்குறான்ற இல்ல, இனிமே நைட்டு படுக்க போகும்போது அரை கிலோ வெள்ளப்பூண்டு, அரை கிலோ வெங்காயம், ரெண்டையும் போட்டு மிக்சியில் போட்டு ஆட்டோ ஆட்டணும். ஆட்டி அதை எடுத்து வாயில் கொஞ்சம் மூஞ்சியில் கொஞ்சம் போட்டுட்டு பாடு. உன் புருஷன் மட்டும் இல்லை, இனி உன் தெருவில் எந்த ஆம்பளையுமே உன் பக்கத்திலே வரமாட்டான். உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் இமயமலை செல்லும் போது என்னை நீ பார்த்திருக்கலாம். இல்லையே, ஊட்டில பாத்திருக்கனே. அது பைபாஸ் வழியாக செல்லும் போது ஊட்டியும் கிராஸ் ஆயிருக்கலாம், அங்கே நீ என்னை பார்த்திருக்கலாம். வந்த விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு ஹப்பீட் ஆயிக்கோ மகனே. இல்ல, எங்க ஊர்ல ஒருத்தன் இருந்தான், எல்லாரையும் நடிகர் ஆக்குறேன்னு சொல்லி பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். இப்ப பணத்தை கொடுத்தவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. உலகமே ஒரு மெகா சீரியல் அப்பா, அதில் சிரிப்பே கிடையாது, எப்போதும் அழுகை தான். அதில் யாரும் சிரிக்கவும் முடியாது, சீரியலும் முடியாது. நீ வந்த வேலை என்ன? ஒரு நிமிஷம் அப்படியே இரு. கஜங் கஜங். ஆஹா, உனக்கு கிரீன் லைட் அடிக்கிறதப்பா. உன் வாழ்க்கையே பச்சை பசையிலன்னு இருக்கும், நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. எதற்காக நீ இங்கு வந்தாயோ அது நிச்சயம் நடைபெறும். நீ செல்ல வேண்டிய இடம் பார்த்தாயா, இந்த பேப்பரில் இருக்கிறது. உன்னை நான் அப்புறமாக சந்திக்கிறேன். கிளம்பு 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 கிளம்பு.